அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம ட்ரேட் யூனியன் ஆக்ட்ல இருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். முந்தைய வீடியோவில் ஓவராலாக ட்ரேட் யூனியன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். முக்கியமாக அதில் செக்ஷன்ஸ் என்னென்ன, சாப்டர் என்னென்னு சொல்லிட்டு எங்கெங்க முக்கியமான பாயிண்ட்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முந்தைய வீடியோவில் பார்த்துருப்போம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோ பகுதியில் நம்ம வந்து வரையறைகள் டெஃபினிஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ தொழிற்சங்க சட்டம் 1926 இயற்றப்பட்டதுன்னு பார்க்குறோம். இது எப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்தோம்னா 25 மார்ச் 1926, அதாவது இதில் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆன டேட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அமலாக்கப்பட்ட தேதி என்பது 25 மார்ச் 1926. அன்று முதல் இந்த ஆக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமது சட்டங்களில் இருந்து வருதுன்னு பார்க்குறோம். ட்ரேட் யூனியனை பற்றி ஆக்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன். இந்த ஆக்ட் என்ன பண்ணுது, ப்ரொவைட் பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன் அண்ட் லா ரிலேட்டிங் டு ரெஜிஸ்டர்டு ட்ரேட் யூனியன். ஸோ வந்து ட்ரேட் யூனியனை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுது, அந்த ட்ரேட் யூனியனுடைய ரெஜிஸ்டர் பண்ண ட்ரேட் யூனியனுக்கான லாஸை வந்து ரிலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த விதங்களில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன் பண்ணதுக்கு அப்புறமா எந்த ஆஸ்பெக்டில் லாலாம் ரிலேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழ்கண்ட விவரங்களை கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி என்ஆக்ட் பண்ணியிருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சாப்டர் 1 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அத்தியாயம் 1 வந்து ப்ரிலிமினரி, முதன்மையானது அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லா ஆக்ட்லையுமே இது சேமாக தான் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம பார்க்குறப்போ ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டெண்ட் அண்ட் கமன்ஸ்மெண்ட் அப்படின்னா நம்ம வந்து தலைப்பு, பரப்பளவு எந்த தேதியில இருந்து அப்படின்னா அபிஷியல் கவர்மெண்ட் கெசட்ல எப்போ வருதோ அந்த டேட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஆக்ட் வந்து பெரும்பான்மையா மார்ச் 25, 1926 இருந்து இந்த ஆக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ எக்ஸ்டெண்ட்னா வந்து ஹோல் இந்தியா. இந்த ஆக்ட் எப்படி கூறுவாங்க டைட்டில் அப்படின்னா த ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926. நமக்கு அந்த முதல்ல என்ன இருந்தது அப்படின்னா இந்தியன் ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926 தான் இருந்தது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1964 ஒரு அமெண்ட்மெண்ட் பிரகாரம் அதை வந்து இந்த இந்தியன்ற வேர்டு டிரா பண்ணிட்டு இப்போதைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926 இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது, அப்ஜெக்டிவ் இதோட நோக்கம் அப்படின்னு தான் இதுதான் இந்த ஆக்டுடைய நோக்கம். பொதுவாக ட்ரேட் யூனியன் நோக்கம் அப்படின்னா வந்து கலெக்டிவ் பார்கனிங் பேசுறது தான். ட்ரேட் யூனியன் ஆக்ட் நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன் லா ரிலேட்டிங் டு ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அந்த டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம், லாஸ்லாம் ரிஃபைன் பண்ணி கொடுக்குது, அதுதான் அது மெயின். ஸோ ட்ரேட் யூனியனுக்கும் ட்ரேட் யூனியன் ஆக்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ட்ரேட் யூனியன் போது பொதுவாக ட்ரேட் யூனியன் எடுத்துக்கிட்டால் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையே ஒரு சுமூக உறவினை ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அதை ரிலேட்டட் சம்மந்தமான சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆக்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் பகுதியாக நம்ம இங்கே வந்து வரையறைகள் டெஃபினிஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் பொதுவாக ரெண்டு பகுதி, ரெண்டு அதாவது 2 இருக்கும். செக்ஷன் 2 என்பது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் மின் ரிலேஷன் டு ட்ரேட் யூனியன் ஆப்ஜெக்ட்ஸ் நாட் வீஸ் கன்ஃபைன் த ஸ்டேட் சென்ட்ரல் ரிலேஷன்ஸ் அதாரிட்டிஸ். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் வந்து ஸ்டேட்டுக்கு வரும்னு வரும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரும் அப்படின்ற விஷயத்தை ஜென்ரலாக சொல்லியிருக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இதில் வந்து அடுத்து வந்து எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன. ஸோ டெஃபினிஷனில் நம்ம முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது ஏ. ஸோ ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பொதுவாக ஏன்னு ட்ரேட் யூனியன் ஆக்டில் ஏ அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ட்ரேட் யூனியன் ஆக்டில் 2A அப்படின்னா என்ன, ட்ரேட் யூனியன் ஆக்டில் வந்து ஸோ வந்து நம்ம வந்து 2Bனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். இதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் 2A எக்ஸிக்யூட்டிவ் என்பது இங்கே வந்து நிர்வாகம், நிர்வாகத்தில் நிர்வாகி அப்படின்னு எடுத்துக்கலாம். நிர்வாகிகள் வந்து தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிக்கின்ற பொறுப்பு அவர்களுக்கு வந்து உண்டு அப்படின்னு, மேனேஜ்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் ஆஃப் த ட்ரேட் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அந்த வந்து இட்ஸ் எ பாடி, மீன்ஸ் த பாடி பை வாட் எவர் நேம் கால் டு விச் மேனேஜ்மெண்ட் அஃபயர்ஸ் ஆஃப் த ட்ரேட் யூனியன் அப்படின்னு பார்க்கணும். இதுதான் அடுத்து ஆஃபீஸ் பேரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் ட்ரேட் யூனியன் இன்க்ளூட் எனி மெம்பர்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் டஸ் நாட் இன்க்ளூட் அன் ஆடிட்டர். ஸோ இங்கே வந்து ஆஃபீஸ் பேரர்னா என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ட்ரேட் யூனியன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனி மெம்பர்ஸ் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் ஸோ டஸ் நாட் இன்க்ளூட் அன் ஆடிட்டர். ஸோ வந்து ஆஃபீஸ் பேரர் என்பது வந்து ஒரு எனி மெம்பர்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் எடுத்துப்பாங்க,
அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட்டராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடிட்டர் தவிர்த்து மீதியெல்லாம் எனி மெம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாமே ஆஃபீஸ் பேரராக ஆகலாம். எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் பேரராக, எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறவங்க இனிமே அவங்க வந்து ஆஃபீஸ் பேரராக இருக்கலாம், இங்கே தான் மீனிங்கு. ஆடிட்டர் வந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து கேட்கலாம், டஸ் நாட் இன்க்ளூட் அன் ஆடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியிலிருந்து எடுக்கலாம், வெளியிலிருந்து யார் வேணாலும் அக்கௌண்டன்ட் வருவாங்க, ஸோ வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வருவாங்க. ஸோ நம்ம இங்கே எந்த ரேஷியோவில் இந்த ஆஃபீஸ் பேரர்லாம் இருக்கணும் ஒரு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 22 வந்து சொல்லும். ஸோ அதை நம்ம வந்து பிற்பகுதியில் ஒவ்வொரு செக்ஷனாக பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து ஆஃபீஸ் பேரர்னா எனி மெம்பர்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேர்டு வந்து ஆடிட்டர் வந்து இன்க்ளூட் ஆக மாட்டாங்க அப்படின்ற ஒரு வேர்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற போது இங்கே வந்து ஆபீஸ் பேர்னா மேக்ஸிமம் பொறுப்பா, இங்கே வந்து நிர்வாகி, இது வந்து நிர்வாகின்னு பார்க்குறோம். இங்கே வந்து பொறுப்பாளர்கள், ஆபீஸினுடைய சங்கத்தை நிர்வாகம் செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரிப்டுன்னு இருக்கு, நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். இந்த ப்ரிஸ்கிரிப்டு அப்படின்னா வந்து இந்த சட்டத்தின் வரையறை செய்யப்பட்ட, இந்த சட்டத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ பரிந்துரைக்கப்பட்டது அப்படின்னு எடுத்துட்டு வந்து ப்ரிஸ்கிரிப்ட்னா வந்து பரிந்துரைக்கப்பட்டது. ஸோ இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் வந்து இந்த ஆக்டில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது ரெகுலேஷனாக நாம் கருத வேண்டும் இந்த சட்டத்தின் கீழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து அடுத்து வந்து ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியன், இதெல்லாம் வந்து 2C-ன்னு எடுத்துக்கிறோம். செக்ஷன் 2C, அடுத்து வந்து செக்ஷன் 2D அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான். ஸோ ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் அண்ட், அதாவது ஒரு ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இருக்குன்னா ஒரு ட்ரேட் யூனியன் எங்கே இருக்கோ அது எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அங்கே இருக்கிற ஒரு ஆஃபீஸ் வந்து என்னது, அதுதான் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்னு பேர். ஸோ அதுதான் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே லேபர் ஆஃபீஸ்ன்னு பொறுத்தவரை ட்ரேட் யூனியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ அவங்க வந்து எங்கே சொல்லியிருக்காங்களோ ட்ரேட் யூனியன் எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அதுதான் அவங்களுடைய ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனிங், அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியன், இந்த ஆக்டு கீழே ஏதோ ஒரு ட்ரேட் யூனியன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க லேபரில் சம்மந்தப்பட்ட, அதாவது ட்ரேட் யூனியன் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சும்மா நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுதான் ட்ரேட் யூனியன் இந்த ஆக்ட் பிரகாரம் வந்து ட்ரேட் யூனியன் ரெஜிஸ்டர் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்லாம் கம்பல்சரியா வாலண்டரியா அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம இந்த ஆக்ட் பிரகாரம் வந்து கம்பல்சரி வந்து கிடையாது, வாலண்டரி தான். அவங்க வந்து ட்ரேட் யூனியன் ஏற்படுத்திப்பட்டு அது நடைமை அவங்க தனியாகவும் நடத்தலாம் ட்ரேட் யூனியன். ஆனால் வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஒரு ட்ரேட் யூனியனை கூட்டு அழைத்து பேசுது அப்படின்னா அது ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியனாக தான் இருக்கும். அந்த ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியனுக்கும் சில ப்ரிவிலேஜஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து ரெஜிஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம, ரெஜிஸ்டார்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து செக்ஷன் 3-ல வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ செக்ஷன் 2F-ல பார்க்குறோம், மேலே வந்து செக்ஷன், இது வந்து 2E ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் 2F-ன்றது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3-ல வந்து டெஃபைனாக நல்லா சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டு ஸ்டேட்னா ஸ்டேட்டு, சென்ட்ரல்னா சென்ட்ரல், இங்கே மீனிங். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் ரெஜிஸ்டர் டெப்டி ரெஜிஸ்டர் கூட இந்த ட்ரேனிங்ல ஒரு லிமிட்டு தகுந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ரெஜிஸ்டர் அப்பாயின்டட் எங்கே பண்ணுவாங்க, ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் த ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அவங்க எங்கே இல்லைன்னா வேற எங்கன்னா ட்ரேட் யூனியன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நிறுவப்பட்ட ஒரு ஆஃபீஸாக கூட இருக்கலாம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதுதான் இங்கே சொல்லி பதிவாளர், பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கம் என்பது இந்த ஆக்டின் கீழே வந்து பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கத்தை வந்து பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கம் என்று அழைக்கிறோம். பதிவாளர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருத்தமான அரசாங்கம் எல்லாம் வந்து உரிய அரசாங்கத்தால் நியமிக்கப்படுகின்ற ஒரு அலுவலர். அவரும் பார்த்தோம் அப்படின்னா அது தொழிற்சங்கத்திற்கான அலுவலர், அவர் பதிவாளர் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் வந்து கூடுதல் மற்றும் துணை பதிவாளர்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ தொழிற்சங்கங்கள் வந்து ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்கு, ரிலேஷன் டு ட்ரேட் யூனியன் ரெஜிஸ்டர்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, ஒரு ஸ்டேட் அப்பாயின்மெண்ட் பண்ணுதுன்னா அந்த ஹெட்டு இல்லை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அவங்க எங்கெங்கெல்லாம் அந்த கேஸ் வந்து ஃபிட் ஆகுதோ சிச்சுவேட் ஆகுதோ அதுதான் அப்படின்னு பார்க்கணும். ட்ரேட் யூனியன் எங்க இருக்கோ அதுதான் ஹெட் ஆஃப் ஆபீஸ் அப்படின்னு பார்க்கணும். சோ இங்க வந்து அது கவர்மெண்ட் ஆபீஸ், ட்ரேட் யூனியன் 10 கூட இருக்கும் ஒரு இடத்துல, அந்த இடத்துல அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிற ஆபீஸ் தான் வந்து ஹெட் ஆஃப் ஆபீஸ், ரெஜிஸ்டர் ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ நம்ம சாதாரணமா இருக்கிற ரெஜிஸ்டர் ஆபீஸ் மாதிரி தான் ட்ரேட் யூனியனுக்கும் தனியா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் டிஸ்பியூட், நமக்கு வந்து ஏற்கனவே தெரியும் 2G-னா ஏற்கனவே பிரச்சனைக்கு உண்டானது. ஸோ இங்க வந்து 2G என்பது வந்து பார்த்தீங்கன்னா தகராது,
வர்த்தக தகராறு என்பதை விட துயிர் தகராறு என்பதுதான் சரியானது. சரியானது அப்படின்னு பார்ப்போம். துயிர் தகராறு என்பது யார் யாருக்கு முடியும் ஏற்படும் அப்படின்னா, பொதுவா முதலாளிக்கும் தொழிலாளிக்கும். ஸோ முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையே கண்டிப்பா ஏற்படும். அடுத்து வந்து தொழிலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையே பிரச்சனைகள் வரும். அடுத்து முதலாளிக்கும் முதலாளிக்கும் இடையே பிரச்சனைகள் வரும். அது வந்து எந்த பிரச்சனையை குறிக்கிறது அப்படின்னா, வேலை வாய்ப்பு சாய்ந்த இல்ல சாராத இல்ல நபரினுடைய விதிமுறைகள் ஏதோ வந்து இருக்கலாம். உழைப்பினுடைய நிலைமைகள், எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன், ஒர்க்கிங் கண்டிஷனை பொறுத்து வேரி ஆகும். இங்க வந்து பொதுவா அந்த தொழிலாளர்கள் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா, முதலாளி வந்து பாத்தீங்க அப்படின்னா எதனா ஒரு வேலை வச்சிருக்கிறாரு, ஒரு இடத்துல பணிபுரியறாரு, ஒரு கம்பெனில வேலை செய்யறாங்க, எல்லாருமே அவங்க வந்து தொழிலாளியாக கனெக்ட் ஆவாங்க அப்படின்றதுதான் இங்க மீனிங். ஸோ இங்கதான் அதான் பாத்தீங்கன்னா, ஒர்க்மேன் மீன்ஸ் ஆல் பர்சன் எம்ப்ளாய்டு இன் ட்ரேட் இண்டஸ்ட்ரி, இந்த வெதர் ஆர் நாட் எம்ப்ளாய்ட் ஆஃப் எம்ப்ளாயர் வித் இந்த ட்ரேட் டிஸ்பியூட் அரைஸ். ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, ட்ரேட் டிஸ்பியூட்னா என்னன்னா, யார் யாருக்கும் இடையே வந்து ஏற்படும், ஒரு வேலை செய்கின்ற ஒரு டேர்ம்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ அங்கே வந்து பிரச்சனைகள் வரலாம் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையே, முதலாளிக்கும் முதலாளிக்கும் இடையே, தொழிலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையே வந்து நடைபெறுகின்ற பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இதுதான் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2H. இங்கே வந்து நம்ம ஆக்டுக்கும் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஃபினேஷன் இதுல. ஏன்னா இந்த ஆக்டே வந்து ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் யூனியன் வந்து டெஃபினேஷன் வந்து 2H. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ட்ரேட் யூனியன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, காம்பினேஷன். என்ன காம்பினேஷன்? தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ அதனுடைய பிரைமரி பர்பஸ் இங்கதான் பாருங்க. ட்ரேட் யூனியன் ஆக்டினுடைய இது பார்த்தோம், பர்பஸ் ஆஃப் த ட்ரேட் யூனியன் ரிலேஷன், ரெகுலேட்டிங் ரிலேஷன் பிட்வீன் தி எம்ப்ளாயர் ஒர்க்மேன், ஒர்க்மேன் ஒர்க்மேன், எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி, இம்போஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிஷன் ஆஃப் த பிஸ்னஸ் இன்க்ளூடிங், அதாவது அவங்களுக்கு உண்டான ஒரு ஒரு பாண்டிங் வந்து, அவங்களுக்கு உண்டான ஒரு கண்டிஷன் வந்து உறவுகளை மேம்படுத்துவதற்காக ஒரு நிபந்தனைகளை விதித்து இந்த ட்ரேட் யூனியன் வந்து அதன் பிரகாரம் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஒரு கான்ட்ராக்ட் இல்லை அக்ரிமெண்ட் வந்ததுக்கு அப்புறமா அதனுடைய ரிலேஷன்ஸ்லாம் நல்லா இருக்கும். அதனால வந்து கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் வந்ததுனாவே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வரும், ரெஸ்ட்ரிக்டிவ் கண்டிஷன் டு கண்டக்ட் த அந்த ட்ரேட், தொழிலையோ அல்லது பிஸ்னஸ் நம்ம பார்க்கும்போது அது வரும். இங்க வந்து எனி ஃபெடரேஷன் ஆஃப் 2 or more ட்ரேட் யூனியன் கூட சேர்ந்து இருக்கலாம். ஃபெடரேஷன் என்பது 2-3 ட்ரேட் யூனியன் சேர்ந்து கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். எம்ப்ளாயர் ஃபெடரேஷன்னா இப்போ எம்ப்ளாயி முதலாளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபெடரேஷன் ஆகலாம், இல்லை எம்ப்ளாயி எல்லாம் சேர்ந்து ஒரு தனி ஃபெடரேஷன் ஆரம்பிக்கலாம், இல்லை எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ஃபெடரேஷன் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஆக்ட் வந்து எதுக்கெல்லாம் அப்ளை ஆகாது, இந்த ட்ரேட் யூனியனுடைய டெஃபினேஷன் எதுக்கு அப்ளை ஆகாதுன்ற ஒரு சின்ன மீனிங் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு அக்ரிமெண்ட் இருந்ததுன்னா அதனுடைய அந்த ட்ரேட் யூனியன் ஆக்ட் சம்மந்தப்படாது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எனி அக்ரிமெண்ட் பிட்வீன் த எம்ப்ளாயர் எம்ப்ளாய்டு எவையும், ஸோ நல்ல ஒரு வார்த்தை இங்கே வந்து, அவரால் பணியமர்த்தப்பட்டது, தொழில் வழங்குபவரும் அவரால் பணியமர்த்தப்பட்டவருக்கும் இடையே வந்து, ஏதாவது அதான் இங்கே முதலாளி தொழிலாளிக்கும் இடையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து பார்ட்னர்ஸ்க்கு இடையே வந்து பிஸ்னஸ், இங்கே அக்ரிமெண்ட் வந்து பார்ட்னர்ஸ் எதனா போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ஓன் பிஸ்னஸ் இருந்ததுன்னா எதுவும் எஃபெக்ட் ஆகாது. இங்கே எம்ப்ளாயருக்கும் முதலாளிக்கும் இடையே ரெண்டு, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 2H1, 2H2, 2H3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் எஃபெக்ட் ஆகாது. ஸோ குட்வில் ஆஃப் த பிஸ்னஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொபோஷன் ட்ரேட் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு நல்லிணக்கத்திற்காக ஏதோ ஒரு ஒப்பந்தம், பிஸ்னஸ்னுடைய நல்லா நடக்கணும், அந்த ப்ரொபோசல் நல்லா போகணும், இந்த வியாபாரம் தொழிற்சாக தொழில் வந்து நல்லா நடக்கணும், இல்லை கைவினைஞர்கள் எதாவது நல்லா நடக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் வந்து கன்சிடரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுவும் இந்த ட்ரேட் யூனியன் பிரகாரம் அந்த ஆக்ட் பிரகாரம் எஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926 டெஃபினேஷனை பற்றி பார்த்தோம். பொதுவாக இந்த டெஃபினிஷன் என்பது எல்லா ஆக்டுக்குமே இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1926 பார்க்கும்போது முக்கியமானது வந்து, நம்ம இந்த ஆக்டுக்கு உண்டானது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ்ன்றது வந்து இதில் ரேராக சில ஆக்டில் இருக்கும், பட் இந்த ஆக்ட்லையும் இருக்குது. ஆஃபீஸ் பேரர் என்பது இந்த ஆக்டுக்கே உரியதானது. ஸோ அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரெஜிஸ்டர் ட்ரேட் யூனியன், ரெஜிஸ்டாரு, இது எல்லாமே இந்த ட்ரேட் டிஸ்பியூட் வந்து நம்ம ஐடி ஆக்ட்லேயும் வரும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2G இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ட்ரேட் யூனியன்றது வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த 2H வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த ஸ்பெசிஃபிக்கான டெஃபினேஷன்ஸ் வந்து இந்த எச்சில் இருக்குது, இந்த ஆக்டுக்கு உண்டான டெஃபினேஷன் இந்த எச்சில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ரிப்பீட்டாக படிக்கிறப்போ கண்டிப்பாக அந்த செக்ஷன்ஸ் எல்லாமே ஞாபகம் இருக்கும். நம்ம இன்னொரு வீடியோவில் ரெஜிஸ்டாரை எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்ற போன்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் அட்டன் பண்ணணும், இல்லை வந்து நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் 8148926077 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த அந்த தம்னில் இருக்கும் சில கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன விவரங்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.